ஆம் சீரும் சிறப்பாக இருக்க நேரத்தில் பொய் சொல்ல அமையண்டானேயானோ மாசானோ மறி கொழுந்து பூவாசகமே ஆசகமே மாசான முத்தல்லவான முத்தல்லவோ மன்னவனோ உனைப்பாட உனைப்பாட முத்தல்லவோ 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 மன்னவனை உனைப்பாட உனைப்பாட நான் பாடுகிறேன் நானும் உன்னையே நானும் உன்னையே ஒரு பழுது ஒன்று வந்திடாமல் வந்திடாமல் நான் கூறுகிறேன் நானும் உன்னையே நானும் உன்னையே உரையேதோ அணுகிடாமல் அணுகிடாமல் போய் சொல்ல மெய்ய நின்று மெய்ய நின்று வளான மாசானும் மாசானோ உன்னுடைய வரவும் வாட வாட உன்னுடைய வரவும் வாட நாயகனே வந்தருள்வாடைய வரவை பாட உன்னுடைய வரவு பாட அருள் மூறி நல்ல நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போற்று நாடு நாடு அது கூட மலை பொழியும் நாடு நாடு முடிந்த செந்தல் வீசு நாடு நாடு வரிக்கதோரு பிராமரம்மா வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு நாடு அது மாடு கட்டி போற அடித்தால் மாறாத சொன்னால் என்று யானை கட்டி போருக்கு மதியார்கள் அண்டுவார ஆரா அயோத்தி சந்திர மன்னவனு அரு சந்திர மன்னவனா அயோத்தியில் அரசந்திர மன்னவனோ அரிச்சந்திர மன்னவனோ அயோத்தியில் அரசாண்ட அயோத்தியின் மழகான புண்ணிய பூமியில் புண்ணிய நகரில் திருச்செங்குராஜ மன்னனுக்கு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகன் அல்லவா அரிச்சந்திர மன்னாதி மன்னவன் அவனை போற்றும் தலைவனாகவே இருந்தாண்டு வருகிறான் அரிச்சந்திர ராஜ மன்னன் நீதியோடு நேர்மையோடு நெறிமுறை தவற வேந்தன் அல்லவா சத்தியங்கள் தவறாத மன்னன் மன்னன் அல்லவா ஆறில் ஒரு கடமை வாங்குகிறார் அம்மா ஆராய்ச்சி மணியும் கட்டி மணியும் கட்டி நீதி நேர்மை அறம் நெறி சத்தியம் தவறாத வேந்தனாக இருந்து கொண்டாண்டு வருகிறார் இருக்கிறான் இருக்கிறானே மன்னாதி மன்னவன் அல்லவா அப்பேற்பட்ட மன்னாதி மன்னவன் அரிச்சந்திர மன்னனுக்கு
வாய்த்திருக்கும் மலையாள் யார் யார் யாரு சந்திரமதி என்ற பெண்ணால் பெண்குடியால் சந்திரமதி பெண்ணாளுக்கும் சரி ஹரிச்சந்திர மன்னனுக்கும் மன்னாதி ஒற்றதோர் மகனாக விளங்குகின்ற அருமைப்பாளகன் யார் யார் ஐயா யார் தெரியுமா யாரு லோகிதாசன் லோகிதாசன் அருமைப்பாளகனோடு பாலகனோடு அருமை தலைமை மந்திரியாக இருக்கின்றார் இருக்குகின்றார் சத்திய கீர்த்தி ஆமா சத்தியத்தை கடைபிடிக்கும் சத்திய கீர்த்தி சத்தியவேந்தன் அந்த அழகான சத்திய கீர்த்தி மந்திரியோடு மந்திரியோடு மன்னாதி மன்னவன் எப்படி ஆண்டுகிறான் தெரியுமா எப்படி எப்படி நான் ஆண்டு வர்றான் அருளோடு கடமை வாங்கி கடமை வாங்கி ஆராஜி மணியும் கேட்டிய ஆராஜி மணியும் கேட்டிய அது தவறாமல் இது தவறி தவறிடாமல் தவறிடாமல் நேர்மையோடு தவறிடாமல் தவறிடாமல் நேர்மையோடு ஆண்டு மன்னாதி மன்னவன் ஹரிச்சந்திரன் அருள அழுகின்ற நேரம் நேரம் அதில் பெண்ணிமணி கெட்டினான் ஆண் கெட்டினான் திருச்செங்கு ஊதுகிறார் ஊதுகிறார் செண்டிமணி சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு அருமை மக்கள் எல்லாம் மன்னனுடைய இடத்தில் குறைகளை எல்லாம் உரைப்பார் உரைப்பார் தானம் தர்மங்கள் அருமை மன்னவன் அருமையாக இருக்கும் அயோத்தி மன்னன் மன்னாதி மன்னவன் ஹரிச்சந்திர மன்னன் தானம் தர்மங்கள் செய்தாலும் செய்தாலும் சிறப்பாக செய்து வருகின்ற மன்னன் மன்னாதி மன்னவன் நாட்டில இன்னொன்று கடைபிடிக்கிறான் என்ன கடைபிடிக்கிறான் சொன்ன சொல் தவறாமல் அம்மா அருமை மன்னாதி மன்னவன் மன்னவன் சொன்ன மொழி வார்த்தை ஒரு நாளும் இல்லை என்று சொல்லாதபடி சொல்லாதபடி இல்லை என்று நான் என்றும் மறுக்காமல் அம்மா பொய் சொல்ல மையன பொய் சொல்ல மையன ஆண்டு சொல்ல மையன மன்னாதி மன்னவனா ஹரிச்சந்திர மன்னனுமா தளத்தில் ஹரிச்சந்திர மன்னன் அழகான பொய் சொல்ல மெய்யனாக இருந்து நாம் இருந்து கொண்டு வாயினால் சொன்ன சொல்லை ஒரு நாளும் இல்லை என்று சொல்லாமல் ஆமாம் நாவினால் சொன்ன வார்த்தை ஒருபோது இல்லை என்று உரைக்க மாட்டான் தானே என்று சொன்னால் தாரே கண்டிப்பா தந்துருவான் முடியாது என்று சொன்னால் முடியாது அது முடியாதுதான் தம்பி மாதிரி குணம்படைத்தான் சொன்ன சொல்லு ஒரு நாள் என்னைக்காவது பொய் சொல்லுவானா பஸ்டாண்டுக்கு நாலு மணி வானு சொன்னா கரெக்டா நாலு மணிக்கு வீட்டுல இருப்பம்ல தம்மனு வீட்டுல பிறப்பிட்டாலும் பரவாயில்லையே அப்பதான் குளிக்க போவோம் அப்பவும் சொல்லுவா எங்க தம்பி வந்துட்டு என்ன சத்திரத்துல வந்துட்டேன் விஎம் சத்திரம் தாண்டி வந்துட்டு இருக்கமே அப்படியெல்லாம் ஒரு வாரத்துக்கு மறு வாரத்தை பேசாத ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீடு அவர் யாருக்கு வீட்டு மேல வீடுக்காரு ஹரிச்சந்திரன் எய்த்த வீட்டுக்காரு ஆல்பத்துக்கு பேரம்ல பரட்டி பேரம் பரட்டி பரட்டி தானே பேசுவாரு அம்மா அந்த ஹரிச்சந்திர மன்னன் சொன்னிட்டுள்ள ஒரு நாளும் தட்ட மாட்டான்
ஹரிச்சந்திர மன்னனும் அயோத்தி நகரத்தில் நகரத்தில் சீரோடு சிறப்போடு இருக்கு நேரம் இருக்கு நேரத்தில் தானம் தர்மங்கள் இல்லை என்று கேட்டவருக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்கிறார். வாரி வாரி கொடுக்க வாரி வாரி தானம் தர்மங்களை செய்கின்ற நேரத்தில் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் பேர் புகழ் ஓங்குகிறது. அவங்க தானே செய்யும் நல்லவனாக இருக்கின்ற போது நல்லவனுக்கு நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து நல்லவர் என்று பெயர் சூட்டுவார்கள். அதாவது நல்லவனாக ஒருவன் இருப்பானா அவன் நல்லவன் என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள். ஆனா அவரையும் சிலவருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காம இருக்காங்கல்ல, பிடிக்காம இருக்கணும். அவனாலதான் அவன் பெரியவனும் சரி காமிக்க முடியும். எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டோம்னா நம்ம படிக்கல நம்ம வச்சது வரிசையில் ஆயிப்போம். யாராவது ரெண்டு பேரும் குறை சொல்லணும், ஐயா கொஞ்சம் கதையை விட்டுட்ட பத்தியா சொல்லணும் சொல்லணும் சொன்னாதான் நாம திருந்துவோம், இல்ல திருந்த மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவர் அழகாக சீரோடு சிறப்போடு புகழ் கொடி கட்டி பறக்கிறது. ஆமா, கொடி அப்படியே மேல பறக்கு, மேல பறக்கு, கொடி பறந்த மாதிரி பேர் புகழ் பறக்கிறது. பேர் புகழ் பறக்கு, ஹரிச்சந்திர மன்னன் பேர் புகழ் பரபுகின்ற நேரம் என்ன என்னையாவது ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் மன்னாதி மன்னவன் பொய் சொல்லாத மையன், பொய் சொல்லாத மையன் என்று அவனி சொல்லும் 56 தேசம் 56 தேசம் விட்டு அப்படியே புகழ் பறக்கு. அவன் புகழ் அப்படியே பரவுகிறது. நான் பரவத்தான செய்ய ஈழம் பாண்டி அல்பாலம் சேரம் சோளம் கொங்கு வங்காளம் குந்தம் மகரம் ஆரியம் துளுபம் துலுக்காலம் அவந்தி தேசம் வடமதுரை சிந்து பாஞ்சாலம் ஜோனகம் டெல்லி அங்கம் மிதலை தன்னோஷி காம்பிளி ஒட்ட தேசம் உகாந்திர தேசம் பப்பர தேசம் பல்லவ தேசம் சாமுந்தாபுரி வீரகோளம் சர்கோளம் என்று சொல்லுகின்ற அயோத்தியாபுரி அடக்கம் அத்தனை நாட்டுக்கு இவர புகழ் அப்படி கொடிகட்டி பறக்கு. கொடிகட்டி புகழானது பறந்து கொண்டு இருக்கிறது. பறக்கு நேரம் என்ன ஆகிறது, என்ன என்னாகுது, மண்ணுலகம் மட்டுமில்லாமல் வேறங்க விண்ணுலகமும் தெரிகிறது. எப்படி எப்படி தெரிகிறது, அந்த தெய்வலோகம் தளமாவீர தெய்வலோகம் தளமாவீர சபையில் தேவர்களும் மூவர்கள் நல்ல நிஷிமாதில் ரகசியம் பேசும் போது அயோத்தி தளம் மதியோத்தி அரச மன்னல் சந்திரன் அரமனையில் அடிக்கு மணி ஓசையது வேண்டி மணி சத்தமும் தாருங்குநாதம் ஒளி குதையாத்தை வேண்டி மணி சத்தம் கேட்டா இந்திரன் ஏது சொல்வார் மணி சத்தம் கேட்டா மணி சத்தம் கேட்டா அந்த இந்திரன் மன்னவன் அரம்மனையில் அடிக்கு மணி ஓசை கேட்டு ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவனா மன்னன் மாளிகை தந்ததில் அடிக்கும் அடி ஓசையானது ஓசையானது இந்த தெய்வலோகம் கேட்கிறது. கேட்குதல்லவா தெய்வலோகம் கேட்கின்ற நேரம் நேரத்தில் என்னாகிறது, என்னாகிறது, இது யார் அறிந்தான், யார் யார் பார்க்கிறா, இந்திர பகவான் அறிந்தான் அல்லவா. ஆகா இது என்ன ஓசை புதுமையாக இருக்கிறது, சேண்டிமணி ஓசையும் திருச்செங்கு நாதமும் இது எங்கிருந்து கேட்கிறது. இதனால் இதுவரைக்கும் இந்த தெய்வலோகத்தில் இந்த மாதிரி ஓசை கேட்டதே கிடையாது. இது என்ன புதுமையாக இருக்கின்ற தேவாதி தேவரிடத்தில் இந்திர பகவான் அவதான் கேட்கிறான், தேவாதி தேவர்களே இந்த சேண்டிமணி ஓசையும் திருச்செங்கு நாதமும் இது எங்க எங்கிருந்தையா கேட்கிறது என்று தேவாதி தேவரிடத்தில் கேட்டபோது அவதான் தேவாதி தேவர்கள் ஒவ்வொரு முகத்தை ஒவ்வொரு பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பா ஏ இந்திரா
உனக்கு எப்படி தெரியலன்னு நினைக்கிறியோ? கண்டான் இந்திர பகவான். அம்மா அப்பா தேவர்களே, தேவர்களே, உங்கள் யார் ஒருவருக்கும் இந்த செண்டிமணி என்ற சத்தமானது யார் காதலையும் இங்கிருந்து வருதுன்னு தெரியவில்லையா? சத்தம் மட்டும்தான் என் காதல கேக்கு, எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அப்படியா? ஆமா. அப்பந்தான் அதிலே முற்றும் திறந்த முனிவராக இருக்கிறாரே வஜிஷ்ய மகரிஷியானவர். மகரிஷியானவர் எழுந்தறித்தார். எழுந்தறித்து, இந்திரா, இந்திரா, ஏ இந்திரா, இந்த செண்டிமணி சத்தமும் பெருச்சங்க நாதமும் எங்கிருந்து அடிக்கிறது தெரியுமா? எங்க எங்கிருந்து சுவாமி? அயோத்திமா நன்னகரம். நன்னகரம் அதிலே அரிசாண்டு வருகிறான் ஹரிச்சந்திரன். என்னோட சீடன் அந்த ஹரிச்சந்திர மன்னன். அரண்மனையிலே அழகான சேண்டிமணி சத்தமும் திருச்செங்க நாதமும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவன் அரண்மனையில் அடிக்கும் சேண்டிமணியும் ஊதுகின்ற நாதம் தான் இங்க கேட்கிறது. சுவாமி என்ன அப்படி சேண்டிமணி அடிக்கும் சத்தம் அளவுக்கு அந்த நாட்டிலே அயோத்தி மன்னனுக்கு அப்படி என்ன சிறப்பு? சீரும் சிறப்பும் இருக்கிறதா? அவதான் பார்க்கிறான் வசிட்டவர் உரைத்தார். இந்திரா, ஹரிச்சந்திர ராஜ மன்னன் சாதாரணப்பட்ட ஒரு மன்னவன் கிடையாது. நீதி தவற மாட்டான், நேர்மை விலகிட மாட்டான், அறம் நெறி சத்தியங்கள் தவிரிடாமல் ஆண்டு கொண்டு வருகிறான் அல்லவா மன்னாதி மன்னவன். இதெல்லாம் போக இன்னும் ஒண்ணு கடைபிடித்து வருகிறான் ஐயா. அவன் நாவினால் சொன்ன வார்த்தை ஒருபொழுதும் பிசைகிடாமல், மறுக்காமல், மறுக்காமல், இல்லை என்று சொல்லாமல், சொல்லாமல், அந்த ஹரிச்சந்திர மன்னன் எல்லா விதத்திலும் பெரியவனாக இருக்கிறான். எல்லா விதத்திலும் ரொம்ப பெரியவனாக இருக்கிறான். பொய் என்பதை இதுவரைக்கு அவன் உரைத்ததில்லை. அவன் ஆவினால் பொய் என்பது சொன்னதே கிடையாது. ஆகையினால் அவருக்கு மக்களால் எல்லாம் சேர்ந்து பொய் சொல்ல மையன்று என்று மக்கள் போற்றுகிறார். இந்திரந்தரிசனையில் மாமுனிவர் சொன்ன போது போது கண்டாரே மகரிஷியை, இந்திரன் உயிரது சொல்வார் சபையில் சொன்ன போது போது சபையில் சொன்ன போது எழுந்தரித்தார் மாமுனிவர். மாமுனிவர் மாமுனியோ மாமுனியோ ஐயாவே மகரிஷி, மகரிஷியே, அடியனுட பூலோக வாசிதானே, வாசிதானே, பொய் என்பது சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான், என்னிடத்தில் சொல்ல வேண்டாம். ஒரு பூலோகத்திலே பிறந்திருக்கின்ற ஒரு ஜீவன், அது மானிடன், மானிடன், அவன் பொய் சொல்ல மாட்டானா அப்படின்னு விஸ்வாமித்ரர் உரைத்தார். மகாமணிவர் விஸ்வாமித்ரர் ஆங்கார கோபம் கொண்டு எழுந்தார். எழுந்தரித்து உரைத்தார். அப்பந்தான் கண்டார் மகிஷவர், இல்லை சுவாமி அப்படிலாம் நீங்க உரைக்காதீங்க. என்னுடைய சீடன் உண்மை தவறாதவன், உண்மைக்காகவே வாழ்கின்றவன், உண்மைக்காக போராடுவான், நீதிக்காக நிலைநாட்டி நிற்பான். சரி, அவனை தப்பாக நீங்க எண்ணிவிட வேண்டாம். வேண்டாம், வேண்டாம். அப்பந்தான் விஸ்வாமித்ர மகரிஷி பார்க்கிறார். என்ன உரைத்தார்? அப்பா மகரிஷி பெருமானே, பெருமானே வசித்தவரே, உன் சீடனை பத்தி பரிதாக பேசுகிறாய் அல்லவா? அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அந்த சீடனை, அப்பேற்பட்ட பொய் சொல்லாத மையன் என்று நீங்க சொல்லுகிறீர்கள் அல்லவா, அந்த சீடனை, அந்த சீடனை இன்னும் ஏழை காண்டத்துக்குள்ளாக நான் பொய் சொல்ல வைத்து விடுகிறேன். உங்களால் முடியாது சுவாமி. முடியும். முடியாது. முடியாத ஒன்று காரியமே இல்லை. முடியாது என்று சொன்னால் சிகரத்தை யாரும் தொட்டது கிடையாது. அப்படிதான் இல்ல சுவாமி, உங்களால் ஒருபோதும் முடியாது. முடியும் அப்பா. முடித்தால் என்ன செய்வேன்? நான் படித்த தத்துவம், நான் படித்த யாக முறையும் உமருக்கு தாரை வார்த்து தருகிறேன். அப்படியா? அப்ப வசிஷ்யர் கண்டார் என்ன, அப்படி ஒருவேளை நீங்க பொய் சொல்லாமல் போய்விட்டால், போய்விட்டால் அதே நான் படித்த, நான் படித்த தத்துவங்கள், நான் படித்திருக்கின்ற யாக முறைகள் அத்தனை மந்திரமும் உங்களுக்கு நான் தாரை வார்த்து கொண்டு நான் உங்களுக்கு அடிமை என்று இரு முனிவர்களும் கடும் போட்டி கண்டார். விஸ்வாமித்ர மகரிஷியும் வைசிஷ்ட மகரிஷியும் இருவேரும் போட்டினா போட்டி, கடுமையான போட்டி, வாக்குவாதம் கடுமையாக இருக்கின்ற போது யார் அறிந்தா? இந்திர பகவான் அறிந்து, அறிந்து அந்த இந்திரனும் தான் அறிந்து, இந்திரனும் தான் அறிந்து என்ன என்ன சொல்லுகிறார். வாருங்கள் சுவாமி கேளே, மகரிஷி வருமானே
இருவேறு சேர்ந்து கொண்டு இருவேறும் யுத்தம் செய்யாதீர்கள். வாக்குவாதம் வேண்டாம் ஐயா, வாக்குவாதம் வேண்டாம். முனிவர்கள் போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமை என்பது இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது, ஒருபோது இருக்கக்கூடாது. நீங்கள் பொய் சொல்வேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அவர் முடியாது என்று அவர் உரைக்கிறார். இருவேறும் பேசியது இங்கே இருக்கட்டும், அந்த தெய்வலோகத்திலே இருக்கட்டும். இந்த தெய்வலோகத்தை தவிர வேறு யார் ஒருவருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா பூலோகத்தில் ஹரிச்சந்திரனுக்கு தெரியக்கூடாது என்று விஸ்வாமித்ர மகரிஷி பெருமான் முன்பதாக உரைத்து மகிஷ்வர் மகாமணிவன் இடத்தில் சபதத்தை எடுத்து எடுத்து ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்று. ஒரு நாட்டில் நீதியோடு நல்லவனா வாழ முடியல. என்னப்பா, ஒரு நாட்டுல நீதியோடு நேர்மையோடு வாழ முடியல. அந்த மாலுகின்ற மன்னனுக்கு சோதனையை பாருங்க ஐயா. ஹரிச்சந்திர மன்னனை விஸ்வாமித்ர ஒரு மகரிஷி ஒரு மணி மகாமணிவர் இல்லை என்றால் இந்த உலகம் தெரியாது. அவர் தெய்வமாக போற்றி இருக்காது. அவரை இவர் சோதித்து பார்க்க போய்தான் அவர் பிடித்த காரியத்திலிருந்து வெற்றி பெற்றார். அதனாலதான் மனிதனாக இருந்தவர் தெய்வமாக மாறியிருக்கிறார். நாமல் அவரை எல்லாம் போட்டி நாம் கும்பிடும் தெய்வமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமா ஆமா. ஆகையினால் ஹரிச்சந்திர மன்னன் மன்னாதி மன்னவன் அவரை பொய் சொல்ல வைப்பதற்கு இந்த அயோத்தியா நந்தகரத்திலே ஆண்டு வருகிற மன்னனை பொய் சொல்ல வைக்க வைப்பதற்காக விஸ்வாமித்ர மகரிஷியானவர் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தெய்வலோகத்தில் வாழ்ந்து வருது இந்திர பகவான். இந்திரா, நான் நினைத்த நேரத்தில் அம்மா காசி திருப்பட்டணம் அந்த காசிமான நகரில் அந்த காசிமா நகரத்தில் நகரத்தில் காலகண்ட ஐயனாகவும் காலகண்டி பெண்ணாளாகவும் இருக்க வேண்டும். வேலூர் குலத்தில் வந்து அவதரிக்க வேண்டும். யமதர்மனாக இருக்கின்றவர். அம்மா என்ன செய்யும் தெரியுமா? என்ன குளமதில் குளமதிலே வீரப்பாகு ஷம்பானாகவும் அவர் மனைவி வீரகண்டி பெண்ணாளாக பிறந்து பிறந்து நீர் அங்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி புரிய வேண்டும். இது மட்டுமல்ல, அக்னி தேவனா நினைத்த நேரத்தில் ஒரு தர்மகாசனாக வர வேண்டும், வர வேண்டும். முருகப்பெருமா நினைத்த நேரத்தில் ஒரு கருணாகமாக காட்சி தர வேண்டும், ஒரு சர்ப்பமாக காட்சி தர வேண்டும் என்று விஸ்வாமித்ர மகரிஷியானவர் இந்திர பகவான் இடத்தில் சொன்ன நேரம். சொன்ன நேரத்தில் இந்திர பகவான் அப்படியே சம்மதித்தான். ஆட்டுமையா முனிவரே, சொல்லுமா? அது தட்ட முடியாது. நன்மை எதுவோ அது நடக்கட்டும், நன்மை எதுவோ அது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நன்மையே நாடட்டும், தீமைக்கு வழி போக ஏறாதிய என்று சொன்ன நேரம் ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைப்பதற்கு விஸ்வாமித்ர மகரிஷியானவர் கைலாசம் தனை கடந்தார், தனை கடந்தார் இந்த மகரிஷியா நல்ல தனை கடந்த தனை கடந்த தனை கடந்த அதே நல்ல மகரிஷியா மகரிஷியா யோகி நகரேடி வருவாரா ஹரிச்சந்திரன் மன்னன் அரமனையில் விஸ்வாமித்ரமாக முனிவரும்மா மாமுனி வந்த வருவார போது மந்திரி பிரதானிகள் கண்டார்கள் மன்னனிடம் வந்த விவரங்களை விவரம்மா அங்கு சொன்ன போது விஸ்வாமித்ர மகரிஷியா மகரிஷியா அழைக்க வாரார் மன்னவர் நல்ல மகரிஷியே 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 அழைப்பதற்கு நல்ல வருவானா வருவாரா மன்னன் வருவாரா மாமுனிவனை கண்ட விஸ்வாமித்ரரை கண்டபோது கண்டபோது ஹரிச்சந்திர அம்மா பந்தனம் ஐயா வருகை வருகை தர வேண்டும். வாருங்கள் சுவாமி, அம்மா வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள் வாருங்கோ.
தங்களுடைய பாதமானது இந்த அயோத்திவா நகரத்திலே படுவதற்கு நான் அடியேன் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆம், பெரிய பாக்கியம். எல்லாம் என் முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஆம், புண்ணியம் அல்லவா. இந்த அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திர மன்னன் சொன்னபோதான், ஹரிச்சந்திர மன்னா, ஏ மன்னா, நீ வாழ்க, நீ உன் குடி வாழ்க, ஆமா, உன் குடி மக்கள் வாழ்க, 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 உன் இல்லம் வாழ்க, உன் இல்லத்தரசி வாழ்க, வாழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க, வாழ்க என்று சொன்ன போது, அம்மா, உன் நாட்டு மக்கள் வாழ்கடா மகனே ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திர மன்னனை கண்டார். கண்டு கண்டு என்ன என்னையா, விஸ்வாமித்திர மகரிஷியானவருக்கு ஆசனத்தை அமர வைத்தார் சுவாமி. அவர்கள் சிம்மாசனத்திலே அமர வைத்தார். அமருங்கள் சுவாமி, அமருங்கள், அமருங்கள் ஐயா. என் அமருகின்ற நேரம் தாங்கள் வந்ததோர் விவரம் என்ன? நோக்கம்தான் எதற்காக வந்தீர் சுவாமி? ஆம், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்ட நேரம் ஹரிச்சந்திரம் அண்ணா, மன்னா, வேற ஒன்றும் இல்லை, என்ன, நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம், குடிமக்கள் எல்லாம், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு இன்னல்கள், ஒவ்வொரு இடைஞ்சல்கள், ஒவ்வொரு துன்பங்கள், ஒவ்வொரு துயரங்கள். ஆமா, உலக மக்களுக்கு துன்பம் இல்லாத மக்கள் யார் ஒருவரும் கிடையாது. துன்பமே இல்லாம ஒரு மக்கள் வாழையா செய்ய முடியும்? அப்படி ஒருவர் வாழ்ந்தால் அவரை மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் இந்த உலகத்திலும் பூமியிலும் இருக்க மாட்டாரு. அவரை மாதிரி பாக்கியவான் யாரும் கிடையாது. ஆமா, துன்பம் இல்லாத மனிதன் என்று ஒருவரை காட்ட முடியுமா? நிறைய பணம் இருக்கும், ஆமா, மனசுல நிம்மதி இருக்காது, சங்கடமா இருக்கும், நிறைய சொந்த பந்தம் இருக்கும், பண புழக்கம் இருக்காது, இருக்காது, இருக்காது. ஆசவாசமா பேசுவதற்கு கூட்டம் கூட்டமா இருப்பாங்க, ஆனா பேச முடியாது, பேச முடியாத அளவுக்கு சொந்த பந்தங்களாக இருக்கும், இருக்கும், இருக்குமே. மனிதன் குறையில்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யார் ஒருவரும் இல்லை. குறையோடு வாழ்ந்தாதான் இறைவனை நாடி வருவார்கள். இல்லன்னா யார் கும்பிட போறா? யார் கும்பிட போறா? இப்ப நம்ம எல்லாம் வரோம்னா சும்மா வரோமா? கோடீஸ்வரனு உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அந்த கோடிக்கு அதிபதியாக இருக்கின்ற கோமகனும் வருகின்ற நேரம் சும்மா வர மாட்டார். அவருக்கு ஏதாவது ஒரு நொம்பளத்தை கொடுத்துட்டார்னா, ஒரு சுகரோ ஒரு பிரஷரோ வந்துனா, சாமி ஐயா, என் சுகர் எல்லாம் குறைச்சிடும் ஐயா, மூணு முட்டையா அரிசி எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. நான் பாருங்க, என் கையினால தான் அளந்திருந்து கொடுக்க, ஆனா அந்த அரிசி சொத்தை ஒரு உருண்டு சாப்பிட முடியல ஐயா. எதுக்கு சுகரு? சுகரா? சுகர், சுகர், சுகரு. தீராத வைத்த வழியா இருக்கும். அம்மா, எப்பா, ஏ மயிலாடும் போற சுடல, ஏ மாசான முத்து, எப்பா, எனக்கு வைத்த வழி நீக்கிறப்பா. வந்த வைத்த வழி தெரியாம போயிருந்த உனக்கு பெரிய மணி எடுத்து கட்டிருந்தேன், பெரிய சல்லடமா எடுத்து போட்டுருந்தேன். அப்படி நேர்ந்துக்கல இல்லையா? அம்மா, இருக்கத்தானே செய்த, வெளியே சொல்லாட்டாலும் உள்ள மனசுக்குள்ள நேர்ந்துக்கல இல்லையா? மனசார நேர்ந்ததுதான் பெரியது. தெய்வத்தை நினைத்திருக்கின்றவருக்கு தீவினைகள் வந்தாலும் அது சொல்வார் அல்லவா, மலை போல் வருகின்ற துன்பம் பனி போல் நீங்கிவிடும். ஆமா, மலை போல் வர துன்பம் பனி போல், பனி போல் அது நீங்கிவிடும். அம்மா, வெளியே உள்ள பிச்சைக்காரன் நம்மகிட்ட பிச்சை கேட்பான், நாம வந்து சாமிகிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கோம். சாமி, என் குடும்பத்தை நல்ல வையும், என்னைய மட்டும் காப்பாத்தும், எய்த்த வீட்டுக்காரனுக்கு ஒரு கண்ணு தெரியாம போட்டும், அவன் தான் என்ன அப்பப்ப கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம எப்பவும் ஏதாவது ஒரு குறிக்கோள் இல்லாம வந்து சாமி கும்பிட மாட்டோம். கண்டிப்பா, முற்பகல் செய்யணும், பிற்பகல் விளைந்துவிடும். திணை விதைத்தால் திணை இருக்கலாம், ஆமா, வினை விதைத்தால் வினையை மட்டும்தான் இருக்க முடியும். கத்திரிக்காய் விதைய போட்டுட்டு தக்காளி எதிர்பார்க்க கூடாதுல்ல. நீ விவசாயிப்பா, பேசு பேசு. கத்திரிக்காய் விதைய போட்டுட்டு தக்காளி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. உனக்கு அதை பத்தி பக்குவம் தெரியல. சும்மா எல்லாரும் விவசாயம் முடியுமா? எல்லாரும் வந்துட முடியுமா? அதுக்கு தொழில் படிக்கணும். தொழில் உடைய அருமை தெரியும் தெரியாம இப்ப நம்மளையும் தான் சிலர் பாடிக்கிட்டு அழையுதாங்க, அடிச்சுக்கிட்டு அழையதும், ஆடிக்கிட்டு அழையதும். நம்மளும் சொல்லாமல்ல, சும்மா அடிச்சிட முடியுமாப்பா? நானும் வியாபாரி தாமனே, சொல்ல முடியுமா? வியாபாரின் போனா வியாபாரிக்குள்ள கத்து இருக்கணும், அந்த தொழில் தந்திரம் எல்லாம் தெரியணும், விவசாயம் விவசாயத்தினுடைய அருமை பெருமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா, எந்த இடத்துல எப்படி என்ன செய்யணும், என்னை கொண்டு இப்ப பயிர் சொன்னா எந்த பயிர் செய்யணும் எனக்கு தெரியாது. நாத்த நடச்சோம்னா தலைகீழ நடவா எப்படி? இல்ல இல்ல, எந்த நேரத்துல எந்த பயிர் செய்தா இந்த அறுவடை செய்யலாம் முதல் தெரிஞ்சிருக்கணும். அது முதல் ஐயாவை மாமூனி அடியனுடன் சொல்லை கேளா.
மகாமுனிவனால் அவர் கண்டார் ஹரிச்சந்திரா உன்னால் தான் முடியும் என்று உன்னை நாடி வந்திருக்கிறேன். யாக வளர்ப்பதற்கு ஆமா உன்னை நாடினால் அதற்கு வேண்டிய பொருள் கிடைக்கும் என்று உன்னை நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய அடைக்கலமாக வந்திருக்கிறேன். எப்படி தருவாயா? ஹரிச்சந்திர மன்னன் இந்த விஸ்வாமித்திரனுடைய உள் நோக்கம் தெரியாமல், சூழ்வினை தெரியாமல், உள் சுழற்சி தெரியாமல், தெரியாமல் சூழ்ச்சி தெரியாமல், ஆமா ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் என்ன சொல்லுகிறார் என்றா? எப்படி சொல்லுகிறார்? ஐயா மகரிஷி பெருமானே, ஐயா மக்களுக்காக வேண்டி நீங்கள் பாடுபடுகிறீர்கள். ஆமா உங்களோடு நானும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. நீங்க வேள்வி வளர்ப்பதற்கு எவ்வளவு பொன் கேட்டாலும் நான் தருகிறேன். இல்லை என்று சொல்லாமல் தருகிறேன். சொன்ன நேரம் தான் விஸ்வாமித்திர மகிழ்ச்சி பார்த்தார். கண்டிப்பாக கிடைத்தே விடும். ஹரிச்சந்திர மன்னன் பொய் சொல்லித்தான் தீர வேண்டும். அல்லது பொய் சொல்லிடுவான். முத முதலே தாரன் சொல்லிட்டான. நம்ம எவ்வளவு பொருள் சொல்லலையே. சரிதா, அதிகமா கேட்டா மாட்டிக்கணும். மாட்டிக்கணும் ஆகணும். இந்த ஹரிச்சந்திர மன்னனை கண்டு அப்பா ஹரிச்சந்திரா ஐயா நான் கேட்ட பொருள் எவ்வளவு என்று உனக்கு தெரியுமா? தெரியாது சுவாமி, இருந்தாலும் தருகிறேன். தருகிறேன் சொல்லிவிட்டாய் மாட்டேன் என்று சொல்லப்படாது. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரு வட்டப்பாறையில் சரி மதகரி என்று சொல்லுகின்ற யானையை நிறுத்தி அந்த யானைக்கு மேலாக ஒரு அங்கார பொருளனை அமர வைத்து, ஆமா அவன் கையிலே ஒரு கவன் கொடுத்து, சரி அந்த கவனிலே ஒரு கல் கொடுத்து கொடுத்து கல் எய்யும் தூரம் பொண்ணு பொண்ணு அடிக்க 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 வச்சா கிட்டத்தட்ட 10,000 உலகத்துக்கு மேல தாண்டும். தர முடியுமா? கண்டிப்பாக தருகிறேன் சுவாமி. நாம உடனே இல்லைன்றோம். நம்ம 100 ரூபா கட்டாலே தர மாட்டோமா? அப்பந்தான் கண்டார் என்ன ஹரிச்சந்திர மன்னன் யார் அழைக்கிறார்? யாரை அழைத்தா? சத்தியகீர்த்தி மந்திரியை அழைக்கிறார். ஐயா சத்தியகீர்த்தி அப்பா. ஐயா ஏ மந்திரி அப்பா, சத்தியத்தை கடைபிடிக்கும் சத்தியகீர்த்தி மந்திரிடத்தில் சொன்னபோது சொன்னபொழுது அந்த சத்தியகீர்த்தி மந்திரியும் ஆமா அருமை பெருமையாக சரி யாரை அழைக்கிறார்? யாரை அழைத்தா? ஹரிச்சந்திர மன்னன் சொல்ல வார்த்தை கேட்டு ஆமா சத்தியகீர்த்தி மந்திரியும் பொக்கிஷத்தை வந்து திறக்கிறார். திறந்து பார்த்தா பொண்ணும் பொருளும் எடுத்தா எடுத்து பொண்ணும் பொருளும் எடுத்து எடுத்துக்கொண்டு அந்த மாமுனிவனிடம் அதிலே மங்கியுறி கொண்டு அவர் கேட்டது ஒரு பொருள்கள் கேட்டது ஒரு பொருள்கள் சத்தியகீர்த்தி அவர் கொண்டு வந்த பொருள்கள் சத்தியகீர்த்தி கொண்டு சேர்த்தார் கொண்டு வந்த பழங்கள் அப்ப கண்டாரே மாமுனிவன் முனிவர் ஹரிச்சந்திர முன்னாலே மன்னவா ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திர மன்னே கேட்டதுக்கு மேலாக தந்து விட்டாய் அப்பா. இல்லைன்னு சொல்லுவேன் நினைச்சேன். நான் இல்லை என்று சொல்லிவிடுவேன் என்று நினைத்து விட்டேன். நினைத்து விட்டேன். இருந்தாலும் ஆமா நாங்க முனிவர்கள் இல்லாம ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கிறோம். இருக்கிறோம். ஆகையினால் என்ன பொன் என்னுடையது, சரி பாதுகாப்பு உன்னுடையது. அப்படியே ஆகட்டும். நான் எப்பம் கேட்கிறனோ அப்ப வந்து தந்தால் போதும். சரி சரி என்று பொன்னையும் பொருளையும் ஒப்படைத்து ஒப்படைத்து விட்டு விஸ்வாமித்திர மகரிஷியானவர் என்ன செய்வதென்று நினைத்துக் கொண்டு என்ன செய்கிறார் அப்படி மனதிலே நின்றுகின்ற நேரம் நேரத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி வருகின்றார். என்ன அயோத்தி தலமாயிலே மாமுனிவர் வர வருகின்ற நேரம் மாறில் அயோத்தி மக்கள் பாடுபட்ட பயர்கள் நஞ்ச பயர் புஞ்ச பயர் வாழைகளும் தென்னைகள் களஞ்சி எங்கள் வயல் வெளி காடை தானே கண்டார மாமுனிவன் மாமுனிவன் அவர் கருத்திலே எண்ணுகிறார்
என்ன செய்வோ செய்வோ என்று மனதில் எண்ணிக்கொண்டு கொண்டு இந்த மக்கள் செய்யும் பயிர்களை தான் பாலாக்க வேணும் என்று வலிமையின் பெருமையாலே கவண்டலத்தை தான் எடுத்து நீரை கொண்டு தெளித்த நேரம் கட்டான கரடி புலி சிங்கங்களும் வருகுதையா கரடிகளும் புலிகளும் கருங்குரங்கு வருகுதையா கரடிகளும் புலிகளும் கருங்குரங்கு வருகுதையா ஓநாய் குள்ளவெறி கடுவா காட்டு பூனை எல்லாம் சேர்ந்து தவ வலிமையின் பெருமையினால் தண்ணீரை தெளித்த நேரம் அப்படி மிருகமா வருது. ஆமா ஒவ்வொன்னு சீறிக்கிட்டு வருது தவக்கா முத கொண்டு வருது வராதா வருகின்ற நேரம் நேரத்திலே நாட்டு மக்கள் செய்திருக்கின்ற பயிர் என்ன நெல் பயிர் செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நெல் சரி இன்னொரு பக்கம் வாழை வாழை இன்னொரு பக்கம் சுவாரி சிறு சிறு தானிய பொருட்கள் ஆமா இன்னொரு பக்கம் பல வகையான கனி வகைகள் கனி வகைகளும் இன்னொரு பக்கம் காய்கறி வகைகள் சரிதான் இன்னொரு பக்கம் கிழங்கு வகைகள் பயிரிட்டு இருக்காங்க. அப்படி மண்ணு ஒவ்வொரு மண்ணு ஒரு வித்தியாசமா இருக்கு இருக்குல்ல ஐயா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் மண்ணு. அந்த மண்ணை கண்டார் மண்ணிலே விளைந்திருக்கும் மலம் பயிர்களை கண்டார் கண்டு புஷ்பாமுத்திர சூழ்ச்சியினால் வருகின்ற மிருகம் எல்லாம் என்ன என்ன செய்கிறது யானைக்கு பிடித்தது என்ன என்னையா பிடிக்கும் கரும்பு தோட்டத்தை கண்டா விடாது இனிப்பு தானே எல்லாருக்கும் பிடிக்காதானே வாழைய கண்டா விடாது விடாது பச்சைய கண்டா விடுமா அது எப்படி விடும் யானை பீறிட்டு அப்படி கொலைய பிடிச்சு பிடி தின்றாது ஒரே இழுவதானே. குரங்குகள் பழத்தை கண்டா விடுமா கனி காய்களை கண்டா விடுமா பச்சை காயவே பிடிச்சு கடிக்கு காட்டு அணிலாம் கிடக்குகின்ற வெள்ளரிக்கையெல்லாம் பிறகு பிறகு திங்கி பண்ணி இருக்கு பாருங்க பண்ணி முள்ளம்பண்ணி அது கரும்பு தோட்டத்துக்குள்ள கிழங்கு தோட்டத்துக்குள்ள இப்படி போயிட்டு அப்படி வருது மூட்டெரும் அப்படி தொலைத்து திங்கி தொலைக்கி நல்ல நல்ல பயிர்கள் எல்லாம் நாசகாசம் பண்ணியது பண்ணுகிறது மிருகங்கள் பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாழாக்குகின்ற நேரம் நேரத்தில் அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு அறுவை மன்னனிடம் மாறி வாழாறு மக்கள் ஐயாவை மன்ன அரிகந்தேராஜ மன்ன நாம் பாடுபட்ட வயல்கள் நாங்கள் பாடுபட்ட வயல்கள் எல்லாம் இப்பம் பாடாக மோசுனை பயிர்கள் எல்லாம் அங்கே பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் இங்கே பாடாகி போச்சுதல்லா மனுங்கள அயோத்தி மன்னவன ராஜ மன்னன் மக்கள் படும் துயரங்கண்ட மன்னனா அரிஜந்திர ராஜ மன்னன் கண்டான் மன்னன் கண்டு மக்கள் படும் துயரம் கண்டான் மக்கள் துயரம் தீர்க்கவே அனுமன்று மக்கள் படும் துயரத்தை கண்டார் கண்டார் மன்னன் விடுவாதா எப்படி விடுவார் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் மன்னன் அல்லவாரி சந்திரன் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அவன் பார்த்திருப்பானா பார்க்க மாட்டாரா
கண்ணுரல் சிவந்தது. சரி, கரு விழிகள் எல்லாம் துடித்து துடிக்கிறது. ஏ மந்திரி, ஐயா படைகளை சேர், நம் படைகளை திரட்டு, மிருகங்களை விரட்ட வேண்டும். சரி, மக்கள் குடிகளை காக்க வேண்டும். வேண்டுமே, குடிமக்களை காத்தால் தான் இந்த கோமகனுடைய செங்கோல் உயர்ந்து நிற்கும். நம்ம நல்லா இருக்க முடியும், மக்கள் நல்லா இருந்தா தான் மன்னன் நாம் நல்லா இருக்க முடியும். சரிதா, அதுபோல் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் சொன்ன நேரம் சத்தி கீர்த்தி மந்திரி அப்படியே நடந்தது. என்ன செய்கிறா மந்திரி? படைகளோடு அழகாக சேர்ந்து, சரி, வில்லெடுத்தான் அம்படுத்தான் அம்பராதி தொழிலை போட்டு போட்டு ஹரிச்சந்திர மன்னன் அத்துவான கானகம் கானகத்திலே கானகம் தேடி வந்து வந்து அந்த அத்துவான கானகத்தில் மல மிருகமெல்லாம் ஓடோடி அங்கு மிங்குமாக சாடி கொண்டிருக்கல்லவா? அதை பார்க்கிறான் மன்னன். மன்னன் பார்த்தான், விடுவானா? என்ன செய்கிறா? வில்லெடுத்தான் அம்பராதி தொடுத்து போட்டு அந்த வில்லெடுத்து வில்லெடுத்து அம்படுத்து, சரி, வில்லை பாய்ச்சலாக விடுகிறான். மிருகத்தை நோக்கி விடுகிறான். ஒவ்வொரு சொல் போனது போல் வில் போய் கொண்டிருக்கிறது. சரிதா, ஆமா, வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லை விட வேகமா போகுது அம்பு. அம்மா, அப்பேற்பட்ட ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் என்ன பாடுபட்ட பயிர்களை எல்லாம் அழித்த மல மிருகத்தை எல்லாம் மனவேட்டை ஆடுகின்ற நேரம் மிருகம் எல்லாம் அலறி அடித்து ஓடுகிறார். ஐயோ, அப்பாலு ஓடுது. தப்பித்தோம் பிழைத்தோம் தலை கொண்டு சேர்த்தோம் என்று ஓடுகின்ற போது பொழுது ஹரிச்சந்திர மன்னன் விரட்டி அனுப்புவதை யார் கண்டா? விஸ்வாமித்ர மன்னர் சுவாமி கண்டா. ஆமா, என்னது உள்ள வண்டெல்லாம் போய் குடியிருக்கு. ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் விரட்டி அனுப்புவதை கண்டார் முகாமிடுவர். என்ன ஹரிச்சந்திர மன்னனை நாம வேற நினைத்தோம்? அவர் வேற ஒன்றில் அனுப்பி விட்டாரு. மக்களுக்காக வேண்டி பாடுபட்ட பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்த பணத்தை கொடுத்துட்டா நாம் போய் கேட்டா இல்லை என்று சொல்வார். சொல்லுவாரே என்றல்லவா எண்ணினோம். மிருகத்தை அனுப்பணும் என்று விஸ்வாமித்திர இந்த ஹரிச்சந்திர மன்னனை எப்படி போய் சொல்ல வைப்பது என்று சிந்திக்கிறா என்று யோசனை செய்கின்ற நேரம் நேரத்திலே ஒரு மனிதன் எந்த ஆசைக்காவது ஒரு ஆசைக்கு அடிபணிந்துதான் தர வேண்டும். கண்டிப்பாக முதல்ல மூணு ஆசை. சில மனிதன் மண்ணுக்கு ஆசைப்படுவார்கள். உண்மைதான். இந்த இடத்தை வாங்கணும், அந்த இடத்தை வாங்கணும், அங்க ஏக்கரை வாங்கணும், இங்க இத்தனை ஏக்கரை வாங்கணும், தென்ன தோப்ப வாங்கணும், அந்த தோப்ப வாங்கணும், கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். கண்டிப்பா இது ஒரு ஆசை, மண் ஆசை. மண் ஆசை. அடுத்த இன்னொரு மனிதருக்கு ஆசை இருக்கும், பொன் ஆசை. ஆமா, அந்த நகையை வாங்கணும், இந்த செயினை வாங்கணும், அந்த அட்டியில வாங்கணும், அவ்வளவு பெரிய மோதிரம் ஒண்ணு செலவு மாதிரி போல மோதிரம் போடணும். ஆமா, ஒரு மனைவி இருந்தா பரவாயில்ல, நாலு மனைவி இருந்தாச்சுன்னா பொருள் நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குல்ல ஐயா. கையே தெரியப்படாத அந்த அளவுக்கு கை சென்று இருக்கணும். ஆமா, நானும் ஆசைதான் படுத்த முடியும். தங்கத்துல போட்டாலும் ஒரு கிராம்ல போடுங்க, அது மதிப்பு. போன வரந்த அடுத்தேன் நாலு பவுல்ல இந்த அஞ்சு விரலையும் மறைக்க மாதிரி மோதிரம் பார்த்தாச்சுன்னா இரும்பு. பழைய இரும்பு சாமானுக்கு பேரு சம்பளம். இருக்கட்டுமே, உண்மையை தானே சொல்லு, பொய்யா சொல்லுதோ? அப்படின்னு சொன்னா என்ன? ஹரிச்சந்திர மன்னாதி மன்னாதி மன்னவன் எந்த விதமான ஒரு பொண்ணுக்கு பொருளுக்கும் ஆசைப்படலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஆனா இரண்டுமே அவனுக்கு இருக்கு. சரி, ஏன்னா மன்னர்ல அவருக்கு குறை இருக்குமா? இருக்காதே. ஏன் தெரியுமா? என்ன? இன்னொரு ஆசை இருக்கிறது. என்னையா? அந்த ஆசைக்கு அடிபணியாத ஆளே இருக்க மாட்டாங்க. வெளியே வேணா வேஷம் போடலாம். லோகத்துல யாருமே கிடையாது. வெளி வேஷம் போடலாம், போடலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஆசைப்பட்டு ஒரு நாள் ஒரு பொழுதும் போகாது. ஆமா, அவர் சொல்லலாம் நான் ராமம்னு. யாரு அவரு? எந்த ஊர் ராம? கள்ளராமனா? பேரை பத்தி இல்ல, தென்னாலி ராமனா? அவருக்கு பேர் ராமகுமார். அவனுக்கு தப்பா கொடுத்துட்டாங்க தாத்தா மாதிரி. தென்னாலி ராமன் பேர் கொடுத்துருக்கணும். அந்த ஐயோ அழகாக அயோத்தி நகரத்தில் அரசு ஆளுகின்ற மன்னவன் எப்படியாவது ஒரு ஆசைக்கு அடிப்பணிவா? கண்டிப்பாக. பெண்ணை வச்சு பாத்துருவோமே, அதை விட்டு பாக்கலாமே என்று ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்று என்ன செய்கிறா? விஸ்வாமித்திர தவ விளமையினால் இரண்டு பெண்களை உருவாக்கினார். உருவாக்கினான் பெண்கள். அந்த பெண்கள் ரெண்டு பேர்களும் என்ன, அவர்களை சும்மா அனுப்பலாமா? எப்படி அனுப்பலாம்? சும்மா அனுப்பினா பார்ப்பதற்கு அழகல்ல. பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு பட்டாடையோடு புன்னகையோடு பொன்னகையும் இருக்க வேண்டும். சரிதா, புன்னகையும் வேண்டும், அதுல பொன்னகையும் வேண்டும். அப்பதான் பெண்ணை பார்த்தா அழகா இருக்கும். துக்க மாதிரி இருக்கப்படாது. துக்கைப்படாரி போல் இருக்கப்படாது. சரிதா, சிரிச்ச முகமா இருக்கணும். ரொம்பவும் சிரிச்சவன பைத்தியக்காரின்னு கேட்க கூடாது.
அளவோடு சிரிச்சு வளமோடு வாழ வேண்டும். நல்லது. அந்த மாதிரி பெண்ணாக பின்னர் இந்த ஆரவள்ளி சூரவள்ளி என்ற பெண்ணை அழகாக சோதனை செய்து அவளுக்கு தங்க நகை ஆபரணங்கள் உச்சியில இருந்து இவ போட்டிருக்காளே நகை இதெல்லாம் போன வாரம் எடுத்தது. நம்ம திருநெல்வேலி போத்தீஸ்ல எடுத்தது. என்னது திருநெல்வேலி போத்தீஸ்ல? நகையா பட்டாளையா? நகையும் பட்டும் தான், ரெண்டுமே இருக்கும். ரெண்டு அங்கதான் இருக்கு. இதே பொய்யும் தெரியுது. பட்டு வாங்கலாம், இந்த நகை வாங்க முடியாது. போத்தீஸ் கடைக்கு கீழே பிளாட்ஃபார்ம் இருக்கு பத்தியெல்லாம் போற பாதை. அந்த மாதிரி நகை எடுத்து மாட்டுறா. எப்படி தங்கத்தால் செய்த மணி தாவிடமா முக்கத்தியா? தங்கத்தால் செய்த மணி தாவிடமா முக்கத்தியா? தங்கத்தினால் செய்த மணி தாவிடமா முக்கத்தியா? தங்கத்தினால் செய்த மணி தாவிடமா முக்கத்தியா? கண்வளையல் புல்வளையல் மாட்டினியா? கண்வளையல் புல்வளையல் மாட்டினா? இவள் கைவிரையில் மோதிரங்கள் கொட்டினால் செய்த மணி தாழ்விடமா முக்கத்தியா? தன் விரலில் பொழுதையில் மாட்டினே மோதிரத்தை பூட்டினார். கைவிரலதிலே மோதிரங்கள் பூட்டினார். எல்லாரும் நம்பர் எடுத்து ரெடியா வச்சாங்க. வெளியே என்ன டோக்கன் குலுக்க போகிறாங்க? குலுக்கும் சமயம் நெருங்கி விட்டது. ஷுக்கா தூங்குற ஆட்கள்லாம் எந்திக்க, டிக்கெட் வாங்கினாலும் எந்திச்சுக்காங்க. தூங்காதீங்க, தூங்கினா பரிசு போயிரும். இருந்தானல்லவா குஞ்சரம் வயது வதம் செய்து கொண்டிருக்கும் நேரம். நேரத்தில் அந்த மிருகம் எல்லாம் வேட்டையாடுகின்ற நேரம் ஹரிச்சந்திர மன்னனை எப்படியாவது போய் சொல்ல வைக்க வேண்டும் என்று இரண்டு பெண்களை அனுப்புகிறார். அனுப்புகிறார் பெண்கள் இரண்டு பேர்களும் வந்து வந்து என்ன என்ன செய்கிறார்? ஹரிச்சந்திர மன்னன் முன்னால் நின்று கொண்டு பரவசமாக ஆடினார். பரவசமாக பாடினார். பாடினார். ஆடலும் பாடலும் கண்டான் ஹரிச்சந்திர மன்னன். அடியம்மா பெண்களே பெண்களே என்று போட்டிருந்த பொன்னகையில் ஒரு நகை எடுத்து கொடுத்தார். சுவாமி எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். வேற என்னம்மா வேண்டும்? எங்கள் பெண்கள் இரண்டு பேர்களையும் மாலை மனம் சுட வேண்டும். மாலை மனமா? அதை என்னால் சுட முடியாதம்மா. என்னால் முடியாது. எனக்கு மனைவி சந்திரமதியால் இருக்கிறாள். இருக்கிறாள். அப்பம் என்றால் உங்க கையில் வைத்திருக்கும் பூச்சக்கர குடையாது தாருங்களே. அதுவும் தர முடியாது. என்ன சுவாமி இது நாட்டு மக்களுக்குரியது. அப்ப உங்க கழுத்திலே போட்டிருக்கிற சூடாமணி மாலை அதையாவது தர வேண்டுதான். இதுவும் நாட்டு மக்களுக்கு சொந்தமான சூடாமணி மாலை அல்லவா? மாலை என்று உரைத்தார். அப்பம் தான் பக்கத்தில் அருகாமை நின்ற சத்திய கீர்த்தி மந்திரியானவர் பார்க்கிறார். ஆங்கார கோபம் கொண்டு கோபம் கொண்டு பெண்கள் ரெண்டு பேர்களையும் அடித்து விரட்டுகின்ற நேரம் நேரத்தில் அந்த பெண்கள் அடிபட்ட பெண்கள் விஸ்வாமித்ர மகாமணி நடத்தில் அங்கார கோபத்துடன் பெண்களை அழைத்துக் கொண்டு அர்ஜுனன் முன்னால் வந்து வந்து மன்னவனை இப்படி அநீதி செய்யலாமோ, அந்த பெண்களுக்கு இப்படி அநீதி செய்யலாமோ என்று சொன்னபோது சுவாமி இந்த பெண்கள் கேட்க தகாத வார்த்தை கேட்டார். அப்படி என்னடா கேட்டார் உங்ககிட்ட? என்னை மனமுடிக்க சொன்னார். முடித்துக் கொள்ள வேண்டியதான என் மனையால் இருக்கிறாள். பூச்சக்கர குடைய கேட்டார்கள். அது நாட்டு மக்களுடையது, என்னால் எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் தர முடியாது. சூடாமணி மாலை கேட்டால் அதுவும் நாட்டு மக்களுடையது கொடுக்க முடியாது சுவாமி என்று சொன்ன போது ஹரிச்சந்திர மன்னன் சொல்லுக்காக என்ன சொல்லுகிறார்? இதையெல்லாம் கேட்பதை விட ஆமா இந்த பெண்கள் நாட்டை கேட்டாலும் பெண்களுக்கு கொடுத்துடுவே அருச்சந்திரன் முன்னாலே மகரிஷி பின்னால் பேர்களுக்கு நாட்டை கொடுப்பேன் என்று இந்த நாட்டை நான் கொடுப்பேன் என்று அருச்சந்திரன் சொன்ன போது நாட்டை கொடுப்பேன் என்று
என்று மகரிஷி பெருமான் பார்க்கிறார். ஆம், பிடித்துக் கொண்டார் அந்த வார்த்தையை. அடி அப்பா ஹரிச்சந்திரா, ஏ ஹரிச்சந்திரா, இந்த பெண்கள் இப்ப ஆசைப்பட்டது அதான் அப்பா. என்ன என்ன ஆசைப்படுகிறார்? நாட்டை கொடுப்பாயா? இல்ல பேச்சுக்காதான் சொன்னையா என்று சொன்ன போது ஹரிச்சந்திர மன்னாதி வந்தவன் என்ன என்னையா உரைக்கிறான்? சொல்லுக்காக எப்படி வேணாலும் நாட்டை தருகிறேன். ஆம், தருகிறேன் சுவாமி என்று பெண்கள் ரெண்டு பேர்களை அழைத்துக் கொண்டு ஹரிச்சந்திர மன்னாதி வந்தவன் அந்த நாட்டு மக்கள் முன்னால் வந்து பெண்கள் ரெண்டு பேர்கள் நாட்டை கொடுப்பார். தண்ணீர் கொண்டு தாரை வார்த்து வார்த்து நாட்டை கொடுக்கும் போது நாட்டை ஒப்படைத்து மன்னவனா நாட்டை அவன் கொடுத்து விட்டு நாட்டை அவர் கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு சுந்தர மன்னவன் முன்னாலே முன்னாடே அது சந்திரன் என்ற நேரம் நேரோ என் மன்னவனை அரிசந்திரா அரிசந்திரா என் மணி நீதி தவறாதவன் தவறாதவள் என் மன்னவனை அரிசந்திரா அரிசந்திரா நீ சொன்ன சொல் உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு சொல்லுக்காக நாட்டை கொடுத்து விட்டாயடா. நாட்டை பெண்களுக்காக நாட்டை கொடுத்தாய். கொடுத்தாயப்பா. உன்னுடைய வாக்கு சுத்தமாக இருக்கு. சுத்தமாக இருக்கிறது. அப்பதான் ஹரிச்சந்திர மன்னனை கண்டார். என்ன உரைக்கிறார்? ஹரிச்சந்திர மன்னன் நாடிழந்து நகரிலிருந்து நல்லதோ சுகபோகம் எல்லாம் தான் இழந்து தன் மனைவி ஒரு கையும் மகனை ஒரு கையும் பிடித்துக் கொண்டு அம்மா ஹரிச்சந்திர மன்னன் அரியணை பட்டு வருகின்ற நேரம் வருகின்ற போது பார்த்தார் மாமுனி விஸ்வாமித்திரர் கண்டார். ஹரிச்சந்திரா, ஏ அப்பா, இந்த பெண்களுக்கு கொடுக்கும் நாட்டை கொடுத்து விட்டாய். கொடுத்து விட்டாய். நான் கொடுத்தேன் அல்லவா? அம்மா, அந்த பொண்ணும் பொருடும் நீ தருவாயா இல்ல மாட்டாயா? சுவாமி, அதோ களஞ்சியத்தில் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள். அது எனக்கும் தெரியும். சரி, களஞ்சியத்தில் இருக்கு பொன் பொருள் இனி உனக்கு ஒருபடி பணம் சொந்தம் இல்லை. எனக்கும் சொந்தம் இல்லை. எனக்கும் ஒருபடி மண் சொந்தம் இல்லை. என்னதான் செய்யணுங்கிறீர்கள்? முடிந்தால் தா, இல்லை என்றால் இல்லை என்று சொல். ஒரே வார்த்தை இல்லை என்று உரைத்துட்டு போய சொல்வேனா? சொல்வாரா அரிச்சந்திர? இல்லை என்று சொல்வதற்கோ அம்மா இத்தனை நாள் பாடா நான் பட்டேன் பட்டேன். ஐயோ சுவாமி, சுவாமி ஹரிச்சந்திர மன்னன் பார்க்கிறான். சுவாமி, என்ன எனக்கு ஒரு 41 நாள் அவகாச கெடுதாருங்க. கெடு கொடுங்கள் ஐயனே என்று சொன்ன போது 41 நாள் கெடுதந்தால் உன்னால் என் பின்னால் அலைய முடியாது. உன் பின்னால் என்னால் அலைய முடியாதடா. ஹரிச்சந்திரா, என்ன எனக்கு ஒரு சீடன் இருக்கிறார். இருக்கிறான். இந்த அக்னி பகவான் நட்சத்திரனை அவர் பின்னால் அழைத்து செல். சரி, அவனுக்கு தரமும் கொடுத்து என் உனக்கு கொடுக்கும் பொண்ணையும் கொடுத்து விடு. ஆமா என்று சொன்ன நேரம் சொன்ன நேரம் விஸ்வாமித்ரர் அந்த ஹரிச்சந்திர மன்னனிடத்தில் நட்சத்திரனை ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். ஹரிச்சந்திர மன்னனால் அவன் நட்சத்திரனை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டோம் நாடு விட்டு வர போது நாடு விட்டு வர போது நாட்டு மக்கள் எல்லோரும் மன்னனை வழி மறித்திடுவார். மன்னவனே ஹரிச்சந்திரா, நீங்க நாட்டை விட்டு போக வேண்டாம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து நான் உங்களோடு வருவேன் என்றார். என்ற கண்டார் ஹரிச்சந்திரன் மக்களே கேளும் பிள்ளா
அப்படி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்கள் கொடுத்தாது நான் பேசுனதுக்கு அர்த்தமாகிவிடும். இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அவகாசம் என்ன என்ன, இந்த பெண்கள் தான் இனி உங்களுக்கு ராணி, ராணி அவர்கள் தான் இனி இந்த நாட்டை ஆளப்போகின்றவர்கள். அம்மா ஆகையினால் அவர்களுக்கு செய்யும் கடமையில் இருந்து சபரக்கூடாது. நான் பட்ட கடனை நான் தான் அடைக்க வேண்டும் என்று அரிச்சந்திர மன்னாதி மன்னவன் அயோத்தி மன்னன் அரிச்சந்திர மன்னன் நாடு நகரம் எல்லாம் இழந்து நல் சுகமெல்லாம் இழந்து அரிச்சந்திர மன்னன் வருகிறார். எங்கையா வருகிறார்? அயோத்தி தலமும் விட்டு அரிச்சந்திரன் வர போது நாடான நாடு விட்டு ஐயோ பசிக்குதென்பா, பசிக்குதென்பா, ஐயோ கால் வலிக்குதென்பா, வலிக்குதென்பா, அரிச்சந்திரன் முன்னாலே நாளே முன்னாலே பல தொல்லைகள் கொடுத்தாரே கொடுத்தாரே. கொண்டு அயோத்தி ஆண்ட மன்னன் ஆண்ட மன்னன் மனவாடி வாரே வாரே தசி திருப்பட்டம் காஷிநாதருட ஆலயம்மா, அந்த காஷிநாதர் ஆலயத்தில் கண்கலங்கி வாடுகிறார். கொடுக்கும் கடன் கொடுப்பதப்போ யார் போய் சொல்லிடுவார்? இந்த ஏழைப்படும் துயர் தன்னை ஈசனிடம் யார் சொல்வார்? இந்த எண்ணி மனம் கலங்குகிறார், எண்ணி மனம் கலங்குகிறார். ஏற்ற மன்னன் அரிச்சந்திரன் கலங்குகிறார், எண்ணி மனம் கலங்குகிறார். ஒரு அரிச்சந்திரன் எண்ணி மனம் கலங்கும் போது கலங்கும் போது அந்த சந்திர மாதிரி பெண்ண வேளா மன்னவனை கண்டாளே கண்டாளே என் கனவா மன்னவனே எனக்கு வாய்த்த பிராணனா நீங்க படாத துன்பம் எல்லாம் பெரும் துயர் எல்லாம் பட்டிருக்கு இருக்கு உங்க துன்பத்துக்கு மேல் துன்பம் அது அது துயர் துடைக்க வேணும் ஆனால் இந்த காசி தீது பட்டணத்தில் என்னை விலை ஊறி வித்திடுங்க வித்திடுங்க Yeah.
காசி திருப்பட்டினத்தில் என்னை விலையாக யாரிடத்தில் அது விட்டு ஐயனுக்கு கொடுக்கும் கடன் கொடுத்திடுங்கோ மன்னவா, என் மன்னவா. சந்திரமதியால் சொன்ன நேரம் சொன்ன நேரம் ஹரிச்சந்திர மன்னன் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து தான் பட்ட கடனுக்கு என் மனையாளை விலை கூறுவதா? அது நியாயமாகுமா? அப்பதான் மங்கை பார்க்கிறார், மன்னா இன்பத்தில் எப்படி நாம் இருவேறும் பங்காக பாடுபட்டோமோ ஒன்றுபட்டோமோ அதே போல் துன்பம் வந்தால் இருவர்களை பங்கு உண்டு. வேண்டுமே என்னை விற்பதை தவறாக எண்ண வேண்டாம், பட்ட கடனை நான் தானே அடைக்க வேண்டும் என்று சொன்னபோது கண்டா நட்சத்திர ஹரிச்சந்திரா, உன் மனைவி சொல்வதை கேளடா, பெண்மணியால் சொல்வதை கேள அப்படின்னு சொன்ன போது காசித்த நாட்டில் ஹரிச்சந்திர மன்னன் விலை கூறி வருகிறார். கேளுமையா, விலை கேளுமையா, இந்த பெண்ணின் விலையை கேட்டு அம்மா இந்த ஏழை படந்துயரை தீர்த்து நீங்கள் வைக்க வேண்டும் என்று எல்லோரிடமும் விலையாக பேசுகின்ற நேரம் அந்த காலகண்டன் உண்மை விலையாக விலையாக வாங்குகிறார் மகரிஷிக்கு கொடுக்கும் பணம் கொடுக்கும் பணம் காலகண்டன் ஐயன் கொடுத்த நேரம் நல்ல கொடுத்த நேரம் அந்த பொன் பொருள் வாங்குகிறார் லட்சத்தில் பகவானோ பகவானோ இடமதில் கொடுத்திடுவார் கொடுத்திடுவார் பொன் பொருள் வாங்கும் நேரம் வாங்கும் நேரம் கைபிடித்து சந்திரன் வார நேரம் அழகாக ஒரு சுண்டிடார் பசு ஒரு விளையான கண்டு ஒரு விளையாகுமோ சந்திரன் மன்னவனே மன்னாதி மன்னவன கண்டையும் விட்டு செல்வார் விட்டு செல்வா பணத்தை திரும்பி தந்திடுவையும் விட்டு செல்வா கண்டையும் விட்டு செல்வா இல்லை பணத்தை கொடுத்திடுவாய் கன்றும் பசுமும் விட்டுட்டு போனா போ இல்லை என் பணத்தை திருப்பி கொடு ஹரிச்சந்திரா இந்த பசுக்கு விலை இல்லை இந்த கன்றுக்கு தான் விலை அப்பந்தான் கண்டார் தன் மகனையும் கொடுத்து விட்டு நட்சத்திரனுக்கு பணத்தை கொடுத்த ஹரிச்சந்திர மன்னரை கண்ட ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா உன்னை போல் உத்தமன் இந்த உலகத்தில் யாரடா இருக்கிறார் ஒருவரும் கிடையாதா தன் சுகத்துக்காக மற்றவரை துன்பப்படுத்துகின்றவர் எத்தனையோ எத்தனை பேர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்ன நீ மற்றவருக்காக வேண்டி நீ துன்பப்படுகிறாய் துன்பப்படுகிறாயே ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா கவலைப்படாதே கவலைப்படாத உன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் வழி உண்டு வழி உண்டு இருந்தாலும் இருந்தாலும் என்னை தப்பாக எண்ணிவிடாதே ஐயன் என்ன சொல்லிவிட்டார் தரவு காசு கொடுத்து அனுப்பு என்று சொன்னாரே எனக்கு தரவு காசு தருவாயாடா தரவு காசு தருவாய் என்று கேட்ட போதான் ஹரிச்சந்திர மன்னனுக்கு தரவு காசு கொடுப்பதற்கு கையிலே பணம் இல்லை ஹரிச்சந்திர மன்னன் கையிலே பணம் இல்லாத போது என்ன பார்க்கிறான் என்ன பண்ணுகிறார் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்னை விலையாக யாரிடமாக விட்டுக் கொள்ளும் ஒப்படைச்சு கொள்ளுங்க என்று சொன்ன போது ஹரிச்சந்திர மன்னனை யார் விலை கூறி வருகின்ற போது யார் யாரையா வாங்குகிறார் அப்படி விலை கூறும் நேரம் ஹரிச்சந்திர மன்னன் குளம் மயிலோரு புமானு வீர பாகு சம்பான் விலை கொடுத்து வாங்குவார வாங்குவாரா
வாங்கிக் கொண்டு வாடப்ப அரிச்சந்திர உன் பெயர் ரொம்ப நீளமாக இருக்கிறது. அரிச்சந்திரன் ரொம்ப நீளமாக இருக்கு. அதனால் உன் நான் எப்பப்பும் கூப்பிட்டு நினைக்கிறேனோ, ஏ அன்சியா அன்சியான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வந்திருக்கேன். ஓடோடி வந்துடணும். மொந்த மொந்தையா கல் குடிப்பேன். ஆமா, நிறைய கறி சாப்பிடுவேன், நிறைய கறி சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு நீதான் அதை தந்த வேண்டும், நீதான் தர வேண்டும் என்ற அரிச்சந்திரத்தில் சொன்ன நேரம், சொன்ன நேரம் இந்த அழகான காசி திரு பட்டணத்தில் எந்த வீட்டில், இந்த நகரில், எந்த நகரிலாவது நமக்கு அழகாகவே காணி காட்சி உள்ள இடத்தில், மாடு செத்தாலும், மாடு செத்தாலும் நம்மளுக்கு தான், கன்று செத்தாலும் நம்மளுக்கு தான், நமக்கு தான், அதை எடுத்து கொண்டு வந்து அதை சாதாரணமா நினைச்சிடாத, அந்த மாட்டுறை சிக்கரியானதை அறுத்து தொழில் வேறாக, எலும்பு வேறாக, சதை வேறாக, தொழிய ஓட்ட போட்டுறாதப்பா, கொட்டடைக்க வளவோ இன்னைக்கு அதுதான் துட்டு, துட்டுக்கு துட்டுக்கு துட்டாச்சு, கறிக்கு கறியாச்சு, கறியாச்சு, நம்ம உடம்பு பல்லனுக்கு பல்லனு ஏத்த மாதிரி ஏத்தி விடலாம் என்று அரிச்சந்திரன் வந்தாதி மன்னனத்தில் சொன்ன நேரம். அப்படி அரிச்சந்திரன் மன்னன் வந்த நேரத்தில் காசி திருப்பட்டத்தில் கணக்கு பிள்ளை வீடதீர வீடதீர ஒரு காலம் பசுவதுதான் ஏமாண்டு போச்சுதென்று போச்சுதென்று அந்த வீரப்பாகு சம்பாருக்கு சம்பாடுக்கு சேதி சொல்ல ஆள் வந்தா அந்த சேதி அது கேட்ட நேரம் வேறோ அது சந்திரனை அனுப்புகிறார் மாடு தூக்கும் கம்பெடுத்து எடுத்தா கயிறு கொண்டு வார அந்த மாட்டை தான் கேட்டிக் கொண்டு ஒன்று மாடு தூக்கும் கம்பாலே ஆடே மகட சுமந்த மன்னவனோ சித்த மாடு தூக்கி வரானே எப்படி மாட்டை அறுப்பதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க, தலையில இருந்து ஆரம்பிச்சவா இல்ல வாழல இருந்து ஆரம்பிச்சவா, எங்க இருந்து தொடி அறுப்பது, தொழியை எப்படி உரிப்பது, அறுத்து உரிக்கணுமா இல்ல உரிச்சு அறுக்கணுமா தெரியாது. மன்னன் பார்த்துகின்ற நேரம் கைபதறி எத்தனை போர் முடிக்க மன்னர்கள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நின்ற கரம் வீர வாளானது மாட்டை அறுக்க முடியாத ஒரு காரணத்தினால் கையானது பதறுகிறது. கை பதறி கையிலே கத்திப்பட்டு ரத்த சோலையாக இருக்கிற போது யார் வருகிறார், வீரப்பாக சம்பான் மனைவியால் கண்டார். வீரகண்டி கண்டு, மன்னா உங்க பணத்துக்கு மோசம் வந்துட்டு போங்க, என்னம்மா என்னம்மா சொல்ற, நீங்க வேலைக்கு கொண்டு வந்திருக்க அனுஷியா வந்து அந்த அரிச்சந்திரன் ஒண்ணுக்கும் உதக மாட்டான், செத்த மாட்ட உரிக்க தெரியல, மாடு உரிக்க தெரியல, இவனை வச்சு என்ன செய்ய, என்ன செய்ய சொல்ல, நான் சொல்றேன் கேளுங்க, என்ன இங்க யாருக்குனே மையானத்துல போய் சாமாதி சாமத்துல போய் காவலா இருக்கீங்க, உங்களுக்கோ வயசாயிட்டு வயசாகி விட்டது. அந்த காசி திரு மையானத்தில் இந்த அரிச்சந்திரனை காவலாக வையுங்கள் வீட்டுல இருங்க என்று சொன்ன போது அரிச்சந்திர மன்னன் அழைத்து, அரிச்சந்திரா உனக்கு பதவி உயர்வு, மையானத்திலே ஏகபோகமான பிணங்கள் வரும், ஏழையும் வருவார், பணக்காரரும் வருவார், நல்லவன் பணமும் வரும், கெட்டவன் பணமும் வரும், எல்லாம் அங்கதான் வரும். அந்த ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் நமக்கு உண்டானது எல்லாம் ஒன்றுதான். நம்மளுக்கு எல்லாம் வாங்கக்கூடிய காசை என்னைக்கு மறந்துடாத, அப்படி என்ன என்ன வாங்கணும், கொல்லிமர துண்டு, கொடுங்கால் பணம், வாய்க்கரிசி, இந்த மூன்று வாங்க மறந்துடாத, இந்த மூணு வாங்காம ஒரு பிணத்தை கூட எரிக்காத. சரி, இந்த கொல்லிமர துண்டும் கொடுங்கால் பணம் நானே வச்சுக்கிட்டேன், சம்பளமா அதை எண்ணது, அதுதான் காணிக்க. அப்போ
உனக்கு பாக்கரிசி இருக்குல்ல, பாக்கரிசி வச்சு நான் என்ன செய்ய, பிளவாடை சாப்பிட்டு வச்சுக்கா, பொங்கி சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொன்ன நேரம் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் ஆனவன் என்ன அந்த காஷி திரு மையானத்தில் மையானத்தில் ஹரிச்சந்திர மன்னவனோ மன்னவனோ மையானம் மையானம் காத்திருக்க காத்திருக்க சுடுகாடு உன்ன கூட நேரம் கிடைப்பதில்லை கிடைக்கவில்லை அவளுக்கு உறங்குவதற்கு நேரம் கிடைப்பதில்லை கிடைப்பதில்லை அவள் துன்பத்துக்கு மேல் துன்பமாக துன்பமாக ஹரிச்சந்திரன் மனையாலும் மதி பெண் கொடிய துயரம் மது பட்டிருந்தா துயரம் படு நேரம் உலகு மங்கையரும் காலகண்டாரம் மறையில் வேலை பழு கூடுதையோ ஒரு நாள் நம்ம உற்சதோ நாளையில அருமை சந்திரமதியை காலகண்டம் அழைப்பார இன்று நாள் இக்கணமே மூதாக்கள் ஆனவர்கள் தேவசம் கொடுக்கு நாள் தேவசம் கொடுக்க வேணுமானால் தெற்புள்ளாய வேண்டும் தெற்புள்ளாய வேண்டும் சந்திரமதி மகனை எங்கே சென்று தெப்பை ஆய்ந்து விட்டுவா என்று ஹரிச்சந்திர மன்னன் மனையாளிடத்தில் சொன்ன போது மகனானிடத்தில் அனுப்புவை என்று சொன்னார் காலகண்டன். காலகண்டன் சொன்ன வேளையில் அந்த சந்திரமதியானவள் மகனை அழைத்தார். மகனே தெப்பப்புள் ஐந்து வேண்டா அசலாத்து பிள்ளையோடு சேர்ந்து தெப்பப்புள் ஐந்து வா என்று சந்திரமதி உரைத்த போது அம்மா நடந்து போகும்போது பசிக்குமே பசிக்கும் அம்மா காட்டுக்குள்ள போனா பசிக்குமே இன்னும் காலையில டிபன் சாப்பிடல சாப்பிடல அம்மா காலையில கூட சாப்பிடலையா ஒன்னும் சாப்பிடாமல பட்டினியா இருக்கு அம்மா ஆகையினால் உரைக்கிறா பசிக்கு ஏதாவது கூடம்மா என்று உரைத்த போது அப்பா இன்றது விரத நாள் ஆச்சு இன்று தவச நாள் அப்பா என்று செம்பானில் தவழ் எடுத்து தண்ணீர் விட்டு தெளித்து தெளித்து மகனுக்கு கொடுத்த நேரம் அம்மா இதை நான் நல்ல பிள்ளைகளோடு சாப்பிட முடியுமா நாலு பேர் முன்ன சாப்பிட முடியுமா என்ன சிரிக்க மாட்டார்களா ஏளனமா பேச மாட்டார்களா அப்பா மகனே நான் உத்தா உத்தமி பத்தா பத்தினியானா பத்தினியானா நீ இந்த செட்டு சாதத்தை அவத்து பார்த்து சாப்பிடும் நேரம் அறுசுவை அமுதாக கண்ணுகளுக்கு உன் கண்களுக்கு தவிடாக தெரியும் மற்றவர் கண்களுக்கு அது அறுசுவை உணவாக தெரியும் தெரியும் என்று சந்திரமதி பெண்ணாலும் மகனை அனுப்பினார் மகனவன் ஓயிலாசன்லாத்து பிள்ளையோடு ஓடு ஓயிலாசன் வாரா கானகம் வந்தல்ல உணவு கண்மணி பாலகனும் வெயில் வெப்பங்காரனத்தா அருமை பாலகன்தான்
ஆசனும் கொண்டு வந்த கெட்டு சாதம் சாப்பிட்டான் மோகிதாசன் சாப்பிட்டு இழப்பாரி கண்டுறக்கம் உறங்குகிறார் உறங்குகின்ற நேரம் அசலாத்து பிள்ளையில்லா எப்பள் ஆய்ந்திடுவா தம்பியே எழுப்புகிறார் தம்பி தம்பி நோயுது ஆசாசா எப்பள் ஆய்ந்தோமேடா அசந்து நீ தூங்கலாமோ அண்ணம்மா சொன்ன நேரம் என் புதவி என்னம்மா என்னை சற்று நேரம் பொறுத்திருங்கள் நான் எப்போ எது ஆய்ந்துவாதே வாயுதம் சொன்ன போது தம்பி தம்பி நோயிலா நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சமா சொன்னோம்னா அது உனக்கு ஒரு கெட்டா சேர்ந்தமப்பா அதை நீ கொண்டு போயிடலாம் ஆமா என்று அசலாத்து பிள்ளைகள் உரைத்தார் நேரம் கருக்கள் வேலையாச்சதப்பா ஆமாப்பா ஆமாப்பா என்று சொன்ன போது நீங்கள் பறித்ததை கொண்டு நான் பறித்தேன் என்று சொன்னால் நான் பொய் சொன்னதுக்கு அர்த்தமாகி அது நியாயமாகும் அண்ணா ஆமா சற்றே பொறுத்திருங்கள் என்று பொறுத்திருங்கள் என்று சொல்லு யோகிதாசன் பாலகன் எங்க எங்கயா வருகிறார் எப்ப கொய் வேணும் என்று வேணும் ஒரு நேரம் அம்மா அவன் கண்களுக்கு தெப்பையே தெரியல அவன் கண்களுக்கு எங்கு தெப்பையும் கண்களை தென்படவில்லை விஸ்வாமித்ரன் சூழ்ச்சியினால் நடக்கு விஸ்வாமித்ரன் சூழ்ச்சியினால் அம்மா பாம்பு புத்தானது புத்துக்கு மேலாக தெப்பை முளைத்திருப்பதை கண்டான் லோகிதாசன் கண்டா பாம்பு புத்தென்று அறியாமல் அறியாமல் லோகிதாசன் புத்து மேலே ஏறுகிறார் ஏறுகிறார் பாம்பு புத்தது விடிஞ்சிடுமா நேரம் அருமை நோகிதாசன் அம்மா அப்பா என்று அவைய குரல் போடுகிறார் அலறி சத்தம் போட்ட நேரம் அருமைப்பாளர்களா நோகிதனை பார்க்கும் போது வெள்ளமுறை கையில் எல்லோ தலைக்கு மேல் ஏறுதையா லோகிதன் பாலகனா பாம்பு கடித்ததா பாம்பு கடித்ததா அந்த லோகிதாசன் மடிந்து போன பாம்பு கடித்ததாலே பாம்பு கடித்ததாலே அந்த லோகிதாசன் மாண்டிடும் தம்பி தம்பி நோயிதாசா உங்களை தன்னும் தனிமையா நாங்க விட்டு விட்டு போறவோடா அழுத கண்ணீர் சிந்தையாக அருமை நோயிதாசன் பலகனை அந்த கானகத்தில் விட்டு விட்டு காய்ந்த அவன் மேல் மூடிவிட்டு அந்த சந்திரமதி இடமறியே சந்திரமதி இடமறியே வந்து விவரங்கள் சொல்லுகிறார் ஆ
அம்மா அம்மா சென்ற மாதிரி அருமை மேல நோகி எப்ப கொய்யும் நேரம் மாதிரி அறவும் அதில் திண்டி அருமை மகள் மடிந்து போன பாம்பு கடித்ததாலே உன் பாலகன் மடிந்து போன விவரம் சொன்னார்கள். அருமை பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகின்ற நேரம் தான் சந்திரமதி பார்க்கிறார். ஐயோ பாவித்தையும் ஐயோ தெய்வமே தெய்வமே இது என்னியாயம் அம்மா நான் பட்ட வேதனை போதாதோ போதாதோ இனியும் படும் துயரம் இறைவா இறைவா அந்த துயரம் காணாதோ நான் காணாதோ மன்னனை இழந்தேன் மன்னன் நாட்டை இழந்தார் இழந்தார் மன்னனை பிரிந்தேன் பிரிந்தேன் நானும் விளையாக என்னையும் விற்று விற்று என் கண்மணியை விற்று விற்று அருமை லோகிதாசன் தாசனானவன் லோகிதாசன் பாலகனானவன் அருமை பாலகனை கண்டு நாம் கண்டு அவரும் அடிந்து போனார் என்று இந்த செய்தி கேட்டால் என்ன சொல்வேன் சொல்வேன் காலகண்ட ஐயரை கண்டா ஐயா ஐயா மகன் மடிந்து விட்டார் மாண்டு மடிந்து விட்டான் லோகிதாசன் சென்று மடிந்து விட்டார் சிவலோகம் சென்று விட்டார் நான் என்ன செய்வது ஏது செய்வது மல மாலையாக கண்ணீர் வடித்தார் கண்ணீர் வடித்த போதால் சந்திரமதி பெண்ணாள் பெண்ணாள் வேலைகள் எல்லாம் பார்த்து விட்டு அப்புறமா போ அதுக்கப்புறமா போவா போ போ உனக்கு இதே வேலையா போச்சு இதே வேலையா போச்சு போய் சீக்கிரமாக வா சந்திரமதி பெண்ணாரவள் மனம் வெள்ளாம் நொந்து வருகிறாள் வேதனையினால் மனம் வாடினால் அங்கமெல்லாம் நொந்தாள் சரி ஆவிதடும் ஆறுகிறாள் சந்திரமதியால் அழுது புலம்பிக் கொண்டு மகனே மகனே என்று அத்துவான கானகத்தை மகனே அலைந்து திரிந்து தேடி பார்க்கிறான் தேடி பார்க்கின்ற போது எங்கே கிடைக்கிறார் மகன் காய்ந்த இலைகளால் மூடியிருப்பதை கண்டு தன் கையினால் தோண்டி எடுக்கிறார் தோண்டி எடுத்தாள் அல்லவா மகனை கண்டாள் அல்லவா கண்ணீர் விட்டு புலம்புகிறாள் எப்படி புலம்புகிறார் என் மகனே தலைமகனே மகனே தலை மகனே என் குலத்து தெய்வமே இம்மகனை அப்பா நோகிதாச மகனே நோகிதாச உன்னை இந்த நிலைமையில் காண்பதற்கா உனை பத்து மாதம் சுமந்து அம்மா அங்கமெல்லாம் வந்து என் மகனை பாழகா பாழகா பலி கொடுக்க நான் பாம்புக்கு பலியாக கொடுத்து விட்டேனே நான் கொடுத்து விட்டேனே என் அருமை மகனை நோகிதாழா நோகிதா ஏன் மகனே உன்னை பெற்ற அருமை என்ன பெற்றதா அருமை என்ன நீ அருமையன்ன
கருவாஞ்சனிக்கு முன்னாரு கருமறந்த திந்தையன் இல்லை நான் உருவாசனிக்கு முன்னால் நான் உரம் மறந்த திந்தையன் இல்லை என் மகனே நோயிதாகா வரப்பூழலகானி அருமை மகனே லோகிதாசா லோகிதாசா என் அருமை பழகா பழக மயிலா உனை வளைத்து அம்மா உனக்கு ஒரு மாளிகையும் கட்டினேன் நான் கட்டினேனடா மாளிகை இருப்பதென்ன மாளிகை இருப்பதென்ன மயில் போன மாயம் எங்கே அந்த குயில் போன மாயம் எங்கே புலம்பினாள்
என் இலை பெண்ணாள். சந்திரமதி அழுது புரண்டாள், அடித்தடித்து புலம்பினாள். மாலம் மாலையார் கண்ணீர் வடித்தாளல்லவா, வடித்தாளல்லவா. அப்பந்தான் தன்னைத்தானே தேத்திக் கொள்கிறார். மகன் மடிந்து விட்டார். போன மகன் திரும்பி வரப்போறதில்லை, வரப்போவதில்லை. இனி மகனை கண்டு அழுதால் நாம் செய்யும் கடமை இருந்து தவறினாலும் தவறி விடுவோம். மகனுக்கு செய்யும் கடமையை முடிக்க வேண்டும், நம் கடமையிலே போய் அமர வேண்டும், அமர வேண்டும் என்று சந்திரமதியானவள் தன் மகனை தூக்கினால் தூக்கி தோளிலே போட்டுக் கொண்டு காசி திரு மையானம் வருகிறார். மையான காட்டுக்கே வர்றான். அந்த காசி திரு மையானத்தில் வந்து எரிந்து கிடக்கும் கட்டைகள் எல்லாம் ஒன்று ஒன்றாக பிறக்கி உன்போல அடுக்கி கட்டைக்கு மேலாக மகனை வைத்து மீண்டும் கட்டை மேலே அடுக்கி வைத்து தீயை கொண்டு அழகா மூட்டுகிறாள். தீமூட்டும் வேளையில் தீமூட்டும் நேரம் கண்டான் அங்கு சுடுபிளையனாக இருக்கிறான் ஹரிச்சந்திரன். புகையாக வருகின்ற போது கண்டான் ஹரிச்சந்திரன். யாரடி கல்லி, யாரடி நீ, யாரடி கல்லி நீ, என் அனுமதி இல்லாமல் இல்லாமல் இந்த காசி திருமையான காட்டில் காட்டில் பிணத்தை எரிக்க முடியுமா? அனுமதி இல்லாமல் எப்படி உள்ள நுழைந்தாய்? என் அனுமதி இல்லாமல் பிணத்தை எரிக்க முடியாது, முடியாது, முடியாது. கொல்லி மரத்துண்டு கொடுங்கால் பணம், பாக்கு ரிஷி கொடுக்காமல் எந்த பிணத்தை நான் எரிப்பதில்லை, எரிப்பதில்லை என்று சபங்குத்தின் கம்பால் கொண்டு தன் மகன் என்று அறியாமல் கட்டணத்தில் இருக்கும் மனத்தை காலால் எட்டி தள்ளினான். பார்த்து புலம்புகிறான், உனக்கும் ஈவு இறக்கமெல்லாம் போய்விட்டதா? பெற்ற மகனை அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாம தானே தான் தன்னந்தன்மையாக பெண்ணால் வந்திருக்கிறேன். கையிலே உடமை இல்லையடா, கையில் உடமை இல்லாமல் அல்லவா நான் கணவனை இழந்தேன், என் கண்மணியும் நான் இழந்திருக்கிறேன். இந்த நேரம் பொன்முறையை கேட்டால் நான் எங்கிருந்து தருவேன், நான் எப்படி தருவேன் என்று உரைத்தான் சந்திரமதி. அப்பந்தான் சந்திரமதி கழுத்திலே இருக்கின்ற தங்க திருமாங்கலத்தை கண்டான் ஹரிச்சந்திரன். அடி கல்லி, அடியாலி பல பலன்னு மினுங்குதடி. பொன்னும் பொருளும் கழுத்தில் வைத்து விட்டு ஒரு பொருள் இல்லை என்று பொய்யா சொல்கிறாய், பொய் உரைக்கலாமா என்று சொன்ன போதான் கண்டால் சந்திரபதி, ஐயோ பாவி தெய்வமே, இது என்ன மாயம்? 33 கோடி தேவாதி தேவருக்கும் தெரியாத திருமாங்கல்யம் இந்த சுடுகாடு காக்கும் சுடு பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டதா? நான் கப்பு கற்பு நெறிக்கு தவறி விட்டேனா, நான் தவறி விட்டேனா என்று அழுது புலம்புகின்ற போதான் கண்டான் ஹரிச்சந்திரன். அம்மா, அம்மா சந்திரன், நான் தான் அடி உன் மன்னவன், நான் தான் அடி ஹரிச்சந்திரன், நான் தான் அம்மா ஹரிச்சந்திரன். அம்மா இருவேரும் மாறி மாறி மகனுடைய சடலத்தின் முன்னால் அழுது நல்ல புலம்பிடுவார். மன்னமும் தேவியும் ஹரிச்சந்திரன் மகந்தானே தகனம் செய்ய காசி திருநாடவிடுத்து கொண்டு வாடியம்மா இது அனுப்புகிறான் ஹரிச்சந்திரன். சந்திரம் அதிவாராளே காசி நாடதற்கு வார நேரம் ஹரிச்சந்திரன் மன்னனும்மா அவரை சோதிக்க வேணும் என்று அந்த விஸ்வாமித்திர மகாமணிவனுடைய அருளால் காசி திருநாட்டில் சூழ்ச்சினால் காசிராஜன் மகனாகப்பட்ட கனகவேந்தனை கொன்று சந்திரமதி வரும் வழியில் வழியிலே போட்டிருக்கும் நேரம் சழகாக கண்டாள். மகன்தான் என்று மடிகளை வைத்து அழுது புலம்பினாள். அழுது புலம்பு நேரம் தண்ட தலையாரிகள் சந்திரமதியை கண்டல்ல சந்திரமதி பின்னாலை காசிராய மன்னனிடம் மன்னனிடம் சொன்ன போது ஹரிச்சந்திர மன்னனிடம் அந்த வீரப்பாக சாந்தானிடத்திலே கொண்டு இந்த குலகாரியை வெட்டி கொலை செய்ய வேண்டும்
பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவள். இந்த பூவிளைகள் இருக்க கூடாது என்று சந்திரமதி முக்காடிட்டு தண்ட ஒரு மையானம் கொண்டு வாரார். அப்படி மையானம் கொண்டு வந்து அரிச்சந்திரம் வந்திருந்தார். இருக்கும் நேரா பழுபுலையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. இந்த பெண்ணானவள் குலகாரி பணத்துக்கு பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு மன்னன் மகனை கொண்டிருக்கிறாள். பொண்ணுக்கும் பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இவளை உன் கையால் வெட்டி தகர்த்து விடு, தகர்த்து விடு என்று சொன்ன நேரம் உறவாளை தான் எடுத்த ஒரு மன்னர் வெட்டப்படும் நேரம் அதில் கண்டாரே விஸ்வாமித்ரர். அர்ஜுனரா மன்னவா இந்த சந்திரமதி பெண்ணானவள் விட்டுவிடலாம் உன் மனைவி வெட்டி விட்டுவிடு என்று சொன்னபோது சுவாமி இது உங்களுடைய ஆணை அல்ல, என் எஜமான் வீரப்பாக கொடுத்த கட்டளை. அந்த கட்டளை இருந்து ஒரு நாள் மாற மாட்டேன் என்று சொல்லி ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் உறவாளை கையிலெடுத்த உறவாள் உறவாள் கையிலெடுத்து 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 வெட்ட போகும் நேரம் கையிலெடுத்து பூமாலையாக சந்திரமதி கழுத்தில் விழுந்துடுமா, மாலையாக விழுந்துடுவாம். அப்படி பூமாலையாக விழுந்த நேரம் மும்மூர்த்தி ஒன்றாக கூடி அப்படியே காட்சி கொடுத்த. ஏ மன்னா, ஏ ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திர மன்னவா, நீ எப்பேற்பட்டவன்? அவன் தலைக்கு ஒரு பங்கு வந்தாலும் நாவினால் பொய் உரைக்கவில்லை. உன் மன்னவிக்கும் உன் மக்களுக்கும் உனக்கு எத்தனையோ துன்பம், எத்தனையோ துயரம், எத்தனை வந்தாலும் விடா முயற்சியின் காரணமாக பொய் என்பது சொல்லாத மையனாக, பொய் சொல்லாத மையனாக மையனாக இந்த உவித நிலை நீ இருந்து ஆண்டதினால் உனக்கு நாடு தருகிறேன். நாட்டை போய் ஆள் நகரம் தருகிறேன். கண்டா நரிச்சந்திரன், இந்த பிறவி இனி எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் சுவாமி. இந்த மனித பிறவி நான் பிறந்து பட்ட பாடு போதும் ஐயா. இனி இந்த பாடு யாராலும் இதை போல் ஒரு ஜீவனுக்கு வரக்கூடாது, வரக்கூடாது என்று ஹரிச்சந்திர மன்னன் சொன்ன நேரம் கண்டார் ஆதி சிவனுடைய அருளால் கிருபையால் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னனும் அந்த ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் அருமை பெருமையாக ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் உனக்கு இந்த பிறவி போய் போய் உனக்கு தெய்வ பிறவி தந்தேன் என்று தந்தேன் என்று தெய்வ பிறவி தெய்வ பிறவி தந்தேன் உனக்குதான். இந்த மையானம் காத்ததீனே மன்னவனை அரிசந்திதான். நீ மசானம் காத்ததாலே மசானம் காத்ததாலே மசான முத்து உந்தன் பேரு மசானம் காத்ததாலே மசானம் காத்ததாலே மசானம் சொல்லவோ நீ பொய் சொல்லாயிருந்ததாலே பொய் சொல்லாமையே என்று புகழ் மாலை சூட்டுகிறார்
அரிசந்திர முன்னாதி மன்னபானி இன்று முதலாக மையானம் காத்ததினால் மாஷாரமுத்து உன் பெயர், உன் மனைவியால் மகனை குழி தோண்டி எடுத்தது போல் எடுத்தாள் அல்லவா, எடுத்தாள் அல்லவா, அதனால் குழி தோண்டி மாறி அவளுடைய பெயர் அல்லவா. உன் மகனால் அவன் கட்டை போல் இருந்ததினால் அவனுக்கு தீர்த்தம் கொண்டு தெளிக்க தெளிக்க திருநீர் கொண்டு பட்ட போது அந்த தீர்த்தம் தெளித்த மகனால் அவன் கட்டை போல் இருந்தவன் மறுவயிர் பெற்று வருகிறான். கட்டை போல் இருந்தவன் கட்டேறும் பெருமாள் என்று ஆண்டவன் அருளால் மாஷாரம் முத்து வேண்டிய வரங்கள் எல்லாம் மெல்ல வரம் கொள்ள வரம் வேண்டும் வரம் கொடுப்பாரா கொடுப்பாரா ஆகவர அழிக்க வரும் அதன் கூடி வரங்கள் எல்லாம் மாஷாரம் மறி கொழுந்து மறி கொழுந்து பணம் வாங்கி வருவார மறி கொழுந்து மாசான மறி கொழுந்து அவன் மரம் வாங்கி வருவார ஏகடேரும் வருமான ஆளா கட்டள குஷிமான தோண்டி மாறியாக அந்த ஆண்டவனுடைய இடத்தில் கொல்ல வரம் இல்ல வரம் கொடுக்க வரம் அளிக்க வரமாக வரம் அளிக்க வரம் வாங்கிக் கொண்டு என் மாஷானவரை குழந்து என் மன்னன் கட்டேறும் பெருமாள் குடி தோண்டி மாறி 1808 திருப்பதிகள் கண்டுகளித்து கண்டுகளித்து அப்படி கண்டு தீர்த்தம் ஆடி ஆலடிமை பிடிக்க வேண்டும் அதிக கோமரங்கள் சேர்க்க வேண்டும் என்று வேணுமென்று முத்தமிலும் பொறுத்த நாடாக விளங்கும் இந்த முதல கொள்ளு நகரதீர நகரதீர என் மாஷானும் மாஷானும் வருவார சத்திரியர் குளமதியிலே குளமதியிலே பத்ரகாளி பாளர்களா பாளர்களா நாடுவாதி நாடார்வாதி என்று போர் பெற்று விளங்குகின்ற நாடார் குளமதியில் வந்து குளமதியிலே வந்து கும்படும் குலதியுமாக அமர்ந்திருக்கிறானே இருக்கிறானே என் மயிலாடும் பாறை சுடலை மயிலாடும் பாறை சுடலை என் வேட்சி பிரம்ம ராட்சதையால் தலவாய் மாடன் கொம்பு மாடன் அழகாக வந்து அமர்ந்திருக்கும் மயிலாடும் பாறை தென்னவில் என் ஆண்டவன் பலவேஷக்காரனோடு அந்த பந்திக்கார தெய்வங்கள் அமர்ந்திருக்கிடத்தில் மாஷானம் அறிகொழுந்து வந்து நிலையம் பெற்றார்